இன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்ததுமே சொல்ல போகிறீங்க, என்னுடைய போராட்டம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம், ஐ ஆம் நாட் கோயிங் டு கிவ் அப், ஐம் கோயிங் டு ரெசில் டு வின், நான் யுத்தம் பண்ண போகிறேன், மல்யுத்தம் பண்ண போகிறேன். வேதாகமத்தில் ஆதியாகமம் 32:22-32 நாம் பார்ப்போமே ஆனால் அங்கே ஜேக்கப் அட் ஜேபாக், யாக்கோபு யாபோக்கு என்கின்ற இடத்தை கடந்து சென்று தனிமையாக்கப்படுகின்றான். அந்த இடத்துல ஹி வாஸ் லெஃப்ட் அலோன் என்று 24 பார்க்கிறோம். தன் சொந்த பந்தம் எல்லாம் அவரை தனிமையில் விட்ட பிறகு ஹி டஸ் அ ரெஸ்லிங், அவர் ரெஸில் பண்ணுறார், ஒரு மனுஷனோடே ரெஸில் பண்ணுகிறார். வசனம் இப்படி தான் சொல்லுது, ஹி ரெஸில் வித் அ மேன் டில் டே பிரேக் என்று சொல்லி. நம்ம தனியாக இருக்கும்போது பல போராட்டங்கள் நாம் செய்கிறோம், ஆண்டவரோடு சண்டை போடுவோம், பிசாசோடு சண்டை போடுவோம். நம்ம தனியாக இருக்கும்போது தனிமையிலே பல போராட்டங்கள், அந்த போராட்டத்தை நாம் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். ஹி ரெஸில் டில் டே பிரேக் என்று பார்க்கின்றோம். 25 வசனத்தை பார்க்கும்போது போராட்டத்திலே மேற்கொள்ளாததை கண்டு அந்த போராட்டத்தில் இருந்தார்கள் அந்த மனுஷன் யாக்கோவின் தொடை சந்தை தொட்டார், ஹி குட் நாட் வின் ஓவர் ஹிம். 26 வசனம் வரும்பொழுது பொழுது விடிஞ்சு போக போகுது, நீ என்னை விடு என்று சொல்லும்போது நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட போகிறதில்லை. ஹி வாஸ் ரெஸ்லிங் வித் அ மேன், பட் எங்கே இங்கே ஆசீர்வாதம் வந்தது பார்க்கும்போது ஹி ரெஸில். அப்போ சொல்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடப்போகிறதில்லை என்று சொல்லி 27 வசனத்தில் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார். யாக்கோப் என்று சொல்லுகிறார், ஜேக்கப் என்றால் ட்ரிக்ஸ்டர். அப்போது உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு 28 வசனத்தில் அடையாளத்தை மாற்றுறார், உன் பேர் இனிமேல் யாக்கோப் இல்லை, இஸ்ரவேல் எனப்படுவா என்று சொல்லி. His identity is changed after the wrestling match. உன் போராட்டத்துக்கு பிறகு உங்கள் அடையாளத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். யாக்கோபு என்ற அடையாளத்தை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். யாக்கோபு என்பது ஒரு நபரின் பெயராக இருந்தது, இஸ்ரவேல் என்பது ஒரு ஜாதியின் பெயராக. You are going to be a blessing because of the struggle that you are going through. Because of the wrestling that you are going through. இன்னைக்கு காண்கின்ற இந்த போராட்டத்தின் நிமித்தமாக நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பம் மாத்திரம் இல்லை, உங்கள் ஜனம் அத்தனையுமே ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். பட் வி ஹாவ் டு ரெஸல், நம்ம போராடணும். அந்த போராட்டத்தில் ஒரு அழகான 29 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு 30 வசனத்தில் அந்த இடத்திற்கு பெயர் பெனியேல் என்று வைக்கின்றான், தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று. கொஞ்சம் இருங்க, 24 வசனத்தில் ஹி ரெஸில் வித் அ மேன், ஆனால் 30 வசனத்தில் தேவனை முகமுகமாய் கண்டேன். பல நேரங்களில் வி மே பி ரெஸ்லிங் வித் மென், கூடவே தேவனும் நம்மோடு கூட அங்கே நம்ம ஃபைட் பண்ணுறோம்ல ஆண்டவரோடு கூட. லார்ட் கிவ் மீ, ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் மேன், லார்ட் கிவ் மீ அ பிரேக், ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் சிச்சுவேஷன், லார்ட் கிவ் மீ, ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் பர்டிகுலர் பர்சன் என்று நம்ம ஒரு சூழ்நிலையை குறித்தோ ஒரு நபரை குறித்தோ போராடி கொண்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக கடவுளோடவும் போராடுறோம். போராடின பிறகு ஜெயம் நமக்கு கிடைக்கும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெனியேல், தேவனை முகமுகமாய் நான் கண்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா யாக்கோப் எப்படி தெரியுமா நடந்து போனார், அவர் நொண்டி நொண்டி நடந்து போனான் என்று வசனம் சொல்லுகிறேன். பல நேரங்களில் போராட்டத்திற்கு பிறகு நமக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா, யாக்கோபு என்கின்ற பெயர் இஸ்ரவேலா மாத்திரம் அடையாளம் இல்லை, நம்முடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறி போயிடும். அது ஏன் ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு பிறகு ஏன் அவன் நொண்டி நடக்க வேண்டும், அவன் ஜெயத்திற்கான அடையாளம் சில நேரத்தில் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆகவே இந்த காலையில் நம்ம எந்த போராட்டத்தோடு இருந்தாலும், எந்த நபரோடு இருந்தாலும், எந்த சூழ்நிலையோடு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ரெஸில் அண்ட் வின் என்று சொல்லி. யுத்தம் பண்ண வேண்டும், ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பொழுது தேவனை முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லி அது ஒரு பெனியேலாக மாறி நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வெளியே வர, ஆசீர்வாதத்தை ஊற்ற, ஆண்டவர் அடையாளத்தை மாற்ற இன்று நமக்கு உதவி செய்வாராக. காட் மார்னிங்.